வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு வந்து படக்குறி வரைவை கொண்டு பட்டை குறி வரைவு வரைதல். இங்கே ஒரு உதாரணம் உள்ளது. அதாவது, படம் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் 5 நாள்களில் இரவல் வாங்கிய புத்தகங்களின் எண்ணிக்கையை காட்டும் படக்குறி வரைவு. இந்த படக்குறி வரைவை கொண்டுதான் நாம் இன்று பட்டை குறி வரைவு வரையவிருக்கிறோம். பட்டை குறி வரைவு வரைவதற்கு முன்பாக முதலில் அந்த படக்குறி வரைவில் உள்ள தரவுகளின் எண்ணிக்கை வந்து உண்மையான எண்ணிக்கையை வந்து கணக்கிட்டு கொள்ளணும். சரிங்களா? இப்போ கீழே இருக்கு பாருங்க, 5 நாட்களோட உண்மையான எண்ணிக்கை. திங்கள் இங்கே கொடுக்கப்பட்டது வந்து ஒரு படத்திற்கு, ஒரு புத்தகத்தோட படத்திற்கு வந்து 5 புத்தகங்களுக்கு சமம். திங்கட்கிழமை வந்து 2 புத்தகங்கள் அல்ல, ஒவ்வொரு புத்தகம் 5 5. அப்போ இந்த 2 படங்களை 2 × 5 செய்து பெருக்கினால் 10 வரும். அப்போ ஒவ்வொரு புத்தகத்திற்கும் 5 5 நீங்கள் கணக்கு பண்ணணும். இப்போ திங்கட்கிழமை 5 5 கணக்கு பண்ணும்போது 10, செவ்வாய்க்கிழமை வந்து 5 5 கணக்கிடும்போது 25 வரும், புதன்கிழமை 5 5 கணக்கிடும்போது 15 வரும், வியாழக்கிழமை 25, வெள்ளிக்கிழமை 30. உண்மையான எண்ணிக்கைகளை வந்து இதே போல் வந்து ஒரு அட்டவணையில் நீங்கள் எழுதி கொள்ளணும். சரிங்களா? அப்போது தான் வந்து பட்டை குறி வரைவு வரைவதற்கு சுலபமாக இருக்கும். இதே போல் ஒரு அட்டவணையில் எழுதி கொள்ள வேண்டியது தான். எங்கள் ஆசிரியர் வந்து சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். சரிங்களா? அடுத்து வந்து பட்டை குறி வரைவு உருவாக்குதல். பட்டை குறி வரைவு உருவாக்குவதற்கு முன்பாக முதலில் வந்து எண்ணிக்கைகளை நீங்கள் முதல் பார்க்கணும். சரிங்களா? எண்ணிக்கைகள் வந்து நீங்கள் பார்க்கும்போது, ஏன்னா உங்களுடைய பட்டை குறிவில் வந்து 2 கோடுகள் இருக்கும், ஒன்று கிடைநிலை, ஒன்று செங்குத்து. சரிங்களா? கிடைநிலை வந்து நாட்களை குறிப்பது, செங்குத்து வந்து எண்ணிக்கையை குறிப்பது. அப்போ இந்த எண்ணிக்கையை குறிப்பது வந்து நீங்கள் வந்து இங்கே உள்ள எண்ணிக்கையை வைத்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்க வேண்டும். அங்கே எந்த வகையில் வந்து எண்களை வந்து நம்ம பிரித்து இங்கே எழுதலாம் என்பது. சரிங்களா? இங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து 5 5 இருக்குது, 10 10 10 கூட இருக்குது. இப்போ ஆசிரியர் என்ன செய்தேன், 5வது வாய்ப்பாடில் பிரிக்கிற மாதிரி 5 5 பிரித்து கொண்டேன். பட்டை குறி வரைவுகளுள்ள எண்ணிக்கையோட அளவு வந்து 5 5 நான் பிரித்து கொண்டேன். சரிங்களா? அதே போல் நீங்களும் வந்து எண்ணிக்கையை பார்த்து தான் நீங்கள் வந்து இங்கே முடிவு பண்ணலாம். சில சமயத்தில் வந்து 10 10 கூட நீங்கள் வந்து இந்த அளவுகளை எழுதி கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து கிரைநிலை கோடில் பார்த்தீங்கன்னா நாட்களை வந்து பிரித்து கொண்டேன், 5 நாட்களோடு. பிறகு ஒவ்வொரு நாளுக்கான எண்ணிக்கையை வந்து நீங்கள் பட்டையாக, அதாவது செவ்வக வடிவில் வந்து நீங்கள் இப்படி வரையணும் அடிக்கோலை பயன்படுத்தி. இப்போ திங்கள் வந்து 10 தானே, கிடைநிலையில் உள்ள திங்களுக்கு நேராக நீங்கள் வந்து 10 எண்ணிக்கைக்கு நேராக ஒரு பட்டையை வரைய வேண்டும். சரிங்களா? இதே போல் ஒவ்வொரு கிழமையோட எண்ணிக்கையும் வந்து இந்த மாதிரி வந்து பட்டை வடிவில் நீங்கள் வந்து வரைய வேண்டும், அடிக்கோள் பயன்படுத்தி வரையணும். சரிங்களா? இப்படி வரைய வேண்டும். சரிங்களா? அடுத்து உங்கள் பட்டை கூட வந்து நீங்கள் சேர்ந்தாறு போல் கூட வரையலாம் பட்டைகளை. இந்த மாதிரி வந்து சேர்த்து வரையலாம் நீங்கள். சரிங்களா? வர்ணம் தீட்டணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? பட்டைகளை வந்து நேராக, அந்த அளவுக்கு சரியாக நேராக நீங்கள் வரைந்தாலே போதும். அதே போல் இந்த மாதிரியான பட்டை வரைவு கூட நீங்கள் வரையலாம். அதாவது உங்களுடைய பட்டை வந்து கிடைநிலையாக இருக்குது பாருங்கள். ஆசிரியர் வந்து செங்குத்தாக உள்ளது வந்து உங்களுக்கு காண்பித்தேன், பட்டை வந்து செங்குத்தாக உள்ளது. இப்போது உங்கள் பட்டை வந்து
கிடைநிலையாக உள்ள பட்டையை கூட நீங்கள் வரையலாம் இந்த பட்டைக்குறி வரைவு. சரிங்களா, என்ன அந்த விவரங்கள் வந்து மாறும், இங்கே நாட்கள் வரும், இங்கே வந்து எண்ணிக்கை வரும். சரிங்களா, இது ஆசிரியர் உங்களுக்கு கொடுத்த பயிற்சி. ஒரு படக்குறி வரைவு எழுதுறது, அதில் வந்து மொத்தம் 8 கேள்விகள் இருக்குது. சரிங்களா, 1-லிருந்து 7 வரைக்கும் வந்து நீங்கள் இந்த கொடுக்கப்பட்ட சிப்பத்திலே நீங்கள் செய்யலாம். ஆனால் 8வது கேள்வி வந்து படக்குறி வரைவை கொண்டு பட்டைக்குறி வரைவு வரைய சொல்லியிருக்கேன். சரிங்களா, அதை வந்து எங்கே வரையணும், உங்களுடைய கணித நோட்டு புத்தகம் இருக்கா இல்லையா, கணித நோட்டு புத்தகத்தில் முதல்ல இந்த படக்குறிவோட விவரங்களை வந்து ஒரு அட்டவணையில் எழுதி பிறகு அதுக்கு கீழே வந்து ஒரு பட்டைக்குறி வரைவு நீங்கள் வரையணும். சரிங்களா, நன்றி மாணவர்களே.